வணக்கம், நீங்கள் பார்த்தது அலசன் டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல். ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஹவு டு செட் யுவர் இமேஜ் இன் யுவர் பாக்ஸோ என்னமோ சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஸோ இதில் வந்து என்னென்னா, பாக்ஸில் மட்டும் தான் செட் பண்ண முடியுமா, ஸோ வேறு வேறு ஷேப்பில் செட் பண்ண முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா, எந்த எஃபெக்ட் எந்த பாக்ஸ் இருந்தாலும் சரி, அதில் இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு நியூன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு, நார்மலாக 1080 pixels இருக்கிற மாதிரி, ஒரு 300 ரெசல்யூஷன் இருக்கிற மாதிரி கொடுத்துட்டு, நார்மலாக ஒரு ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஒரு நியூ ஷீட்டு. ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதில் நான் வந்து ஷேப்ஸை வரைய போகிறேன். ஸோ ஷேப்ஸ் வந்து நீங்கள் எந்த மாதிரி ஷேப்ஸ் வச்சுருந்தாலும் சரி. ஸோ நார்மலாக நான் இந்த மாதிரி இந்த பக்கத்தில் இருக்கீங்களா, பென் டூல் பக்கத்தில் ஒரு ஷேப் இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா ஷேப்ஸில் நிறையா ஷேப்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஆரோக்கிட்ட போய்ட்டு ஆள்னு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஷேப்ஸும் வந்துடும். ஸோ இப்போ இதில் நான் வந்து ஏதோ ஒரு 4-5 ஷேப்ஸ் மட்டும் எடுத்து வரைஞ்சிக்க போகிறேன். ஸோ இப்போ இதில் நான் வந்து என்னென்னா, ஒரு சர்க்கிள் ஷேப் நான் எடுத்திருக்கேன், சர்க்கிள். ஸோ நார்மலாக சர்க்கிள் இல்லை, நார்மலாக இந்த ஸ்டார் ஸ்டாராக போட்ட மாதிரி, இது ஒரு டைப் ஆஃப் பேட்சல்லாம் நிறைய பேட்சஸில் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இந்த இதை வரைஞ்சதுக்கப்புறம், ஸோ கண்ட்ரோல் என்டரை ப்ரெஸ் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்ஸாக மாறிடும். நம்மளால் ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன அழுத்திட்டு இப்போ வந்து ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஃபுல் ஆயிரும். ஸோ நார்மலாக அந்த ஷேப்ஸை கலர்ஃபில் பண்ணுறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ தென் நான் வந்து அடுத்து வேறு ஏதோ ஒரு ஷேப்பு நல்ல ஷேப்பாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஷேப் எடுத்துக்கிறேன். ஸோ இதையும் மவுஸ் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு ட்ராக் பண்ணி இழுக்கிறேன். ஸோ எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் தான் வரைஞ்சி அதுக்குள்ளே இப்படி இமேஜ் இன்சர்ட் பண்ணுறேன் காட்டப்போகிறேன். ஸோ கண்ட்ரோல் என்டரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, ஸோ ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன இல்லைனா இந்த ஐக்கானை கொடுத்தீங்க அப்படின்னா புது லேயர் கிரியேட் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். ஸோ இதில் போய்ட்டு நான் வந்து வேறு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஒரே ஷேப்ஸாக இருந்தால் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் கொடுத்துட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்தோம் அப்படின்னா நம்ம கலர் ஃபில் ஆயிரும். ஸோ அதே நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, மறுபடியும் இதை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிட்டேன், எல்லா பக்கத்து பக்கத்துலேயே வச்சுக்கிறேன். ஸோ நிறையா ஷேப்ஸ் வரையணும் இல்லைங்களா, ஸோ அதனால் அதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னா, மறுபடியும் பென் டூலில் போய்ட்டு இந்த ஷேப்ஸை கிளிக் பண்ணிவிட்டு வேறு ஷேப்பை வரைய போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ், அது பாக்ஸ்னா பாக்ஸே இல்லை, அதோடய எஃபெக்ட், அது ஒரு டைப் ஆஃப் ஷேப்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மவுஸ் அழுத்தி பிடிச்சிட்டு நான் இழுக்கிறேன். ஸோ கண்ட்ரோலு என்டர் ப்ரெஸ் பண்ணால் செலெக்ஷனை கன்வெர்ட் ஆயிரும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன இல்லைன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வேறு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபில் ஆகிடக்கூடாது, ஏன்னா ரெண்டு எல்லாம் ஒரே பாக்ஸில் ஃபில் பண்ணியிருக்கேன், ஒரே பாக்ஸ் இருக்குல்ல எல்லாம் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மாற்றிக்கலாம். ஸோ தென் இப்போ போய்ட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிக்கிட்டேன், அப்புறம் ஒரு ஹார்ட் ஷேப் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஷேப்ஸ் வரைகிறது எல்லாமே பார்த்து தான், இந்த மாதிரி கொடுத்துட்டு கண்ட்ரோல் என்டர், இப்போது ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ஜென்ரலாக ஃபில் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதில் நான் இமேஜஸ் இந்த இதில் நான் வந்து இப்போ வந்து இமேஜஸை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் டெஸ்க்டாப்பில் ஏதோ ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ டவுன்லோட்ஸில் ஸோ பார்வதி ஃபோட்டோ வச்சுருக்கேன். ஸோ இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபோட்டோ வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ செலக்டில் போய்ட்டு ஆள் கொடுத்துட்டு எடிட்டில் போய்ட்டு காப்பி கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் இந்த இமேஜஸை உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் லேயர்னா இது. ஸோ இதுக்குள்ளார இதெல்லாம் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம், எல்லாமே ஈச் ஒன் லேயர் தனித்தனியாக போட்டு செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுவும் தனித்தனி. ஸோ அதில் எந்த ஷேப்பில் வேணால் இந்த இமேஜ் உள்ள இன்சர்ட் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோலை பிடிச்சிட்டு இந்த ஐக்கானுக்கு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஷிஃப்ட் கண்ட்ரோல் வியை கொடுத்தேன் அப்படின்னா உள்ள இமேஜ் இன்சர்ட் ஆயிரும். ஸோ கண்ட்ரோல் பிடிச்சி செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் வி கொடுத்தீங்க அப்படின்னா உள்ள இமேஜ் இன்சர்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அடுத்து நான் வந்து லேயர் 2 சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரோலை பிடிச்சிட்டு இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். இப்போது ஷிஃப்ட் கண்ட்ரோல் வி கொடுத்தேன் அப்படின்னா உள்ளே இமேஜ் இன்சர்ட் ஆயிரும். ஸோ சேம் திங் தான் எல்லா ஃபைலுக்கும். இன்னும் லாஸ்ட்டில் அந்த ஹார்ட் ஷேப்புக்கு மட்டும் இன்னொரு மெத்தட் நான் சொல்கிறேன். ஸோ இது ஆல்ரெடி நம்ம ட்விட்டரில் பார்த்தது தான். ஸோ இப்போ ஷிஃப்ட் கண்ட்ரோல் வி கொடுத்த அப்படின்னா இப்போ கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணிட்டு இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இல்லை விருப்பம்ல அப்படின்னாலும் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதில் போய்ட்டு மறுபடியும் செலெக்ஷன் கண்ட்ரோல் பிடிச்சி இங்கே ஒருத்தர் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆயிரும். இப்போ ஷிஃப்ட் கண்ட்ரோல் வி இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் உள்ள இமேஜ் இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ தென்
இதில் வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மெத்தட் என்னென்னா, வெறும் நார்மலாக கண்ட்ரோல் வியை ப்ரெஸ் பண்ணிடுங்க, இமேஜ் நார்மலாக இன்செர்ட் ஆயிரும். ஸோ இதை ட்ராக் பண்ணி இந்த ஹார்ட் ஷேப்புக்கு மேலே வச்சுக்கிட்டேன். ஸோ இதோட ஒப்பாசிட்டி மட்டும் கொஞ்சம் குறைக்கணும், இமேஜோட ஒப்பாசிட்டியை. ஸோ அதனால் இந்த இமேஜா 10 ஒப்பாசிட்டி மட்டும் ஒரு 220 அந்த ரேஞ்சில் வச்சுக்கிறேன். அந்த ரேஞ்சில் வச்சுக்கிட்டு ஸோ கரெக்டாக அந்த ஹார்ட் ஷேப்புக்குள்ளே வர மாதிரி மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அந்த இமேஜை. ஹார்ட்டும் தெரியுது, இதுவும் தெரியுது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஹார்ட்டோட இமேஜ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதாவது லேயர் 5, இதை மட்டும் கண்ட்ரோலை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது சூஸ் பண்ணிட்டு செலக்டில் போயிட்டு இன்வர்ஸ் கொடுத்துட்டு 10th லேயர் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த இமேஜோட லேயரில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணேன் அப்படின்னா இதாயிரும். இப்போ இமேஜை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 0 அடித்தேன் அப்படின்னா கலர் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் புரிஞ்சிருக்காது. ஸோ இந்த எஃபெக்ட்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியல அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் கம்பல்சரி சொல்கிறேன். ஸோ இது இமேஜஸை இப்போ நான் ஷிஃப்ட் கண்ட்ரோல் வி கொடுத்தனாலும் அது மாதிரி மாஸ்கிங் ஆயிரும். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் இன்செர்ட்டிங் மெத்தடு, இது ஒரு டைப் ஆஃப் இன்செர்ட்டிங் மெத்தடு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.